हलो वेलकम टू काका बिरयानी तमिलर मुन्नेत्र पड़ कच्ची तलवी की वीरलक्ष्मी ने फेसबुक परपरपा और वीडियो रे मर्म नपोस वीडियो कल अब आबोस वीडियो कल पड़ा एनि पदल सपा अर्म नपो आनूरप ना वटिपोड़ना ना कुछ जाद सर्दी सपदमें इतना इमे वैरला सो इव विषय इतव सभव வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம் மேலும் தமிழ்நாட்டுல ஒரு சில அப்பாவி பெண்கள் அப்பாவி ஆண்களுக்கு ஒரு சில மர்ம நபர்கள் வீடியோ கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிற சில முயற்சி நடக்குதுங்க சோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோல நாம கிளியரா பேச போறோம் சோ ஆகும்போது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு அவார்னஸ் வீடியோங்கனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இதே Facebookல கீ வீரலட்சுமி அவர்கள் இன்னொரு ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ ஒன்னு அப்லோட் பண்றாங்க அதாவது தனக்கு ஆபாச வீடியோ அனுப்பின அந்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி இவங்க போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்கலாம் ஆனா போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்கலையாங்க அதனால இவங்க ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க செல்போன் டவர் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி அவங்கள கைது நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நான் இந்த செல்போன் டவர் விட்டு இறங்க மாட்டே சொல்லிட்டு போராட்டமும் பண்ணிருக்காங்க உறவுகளுக்கு வணக்கம் எனக்கு ஆபாச வீடியோ ஆப்பிய நபர் மீது நடவடிக்கை சொல்லி காவல் துறை கிட்ட வந்து புகார் மனு அளித்து 20 நாளுக்கு மேல ஆகுது இந்த நிமிஷம் வரைக்கும் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்து காவல் துறை வந்து கைது செய்யல அந்த கைது செய்யாததை கண்டித்து இன்னைக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற செல்போன் டவர்ல இன்னைக்கு நான் உட்கார்ந்து அரை போராட்டம் செய்றேன் சம்பந்தப்பட்டவனை கைது செய்யும் வரை நான் செல்போன் டவர்ல இருந்து இறங்க மாட்டேன் என் கூட ரெண்டு தொண்டர்களும் இருக்காங்க என் உயிரே போனாலும் சம்பந்தப்பட்டவனை கைது செய்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் கைது செய்யும் வரை என்னோட போராட்டம் தொடரும் கீ வீரலட்சுமி அவர்கள் இன்னைக்கு சரிங்க அவங்களோட Facebookல பரபரப்பா இன்னொரு போஸ்டும் போடுறாங்க அதாவது திருவள்ளூர் மாவட்டம் டி வரன்குமார் அப்படிங்கிற எஸ்பி போலவே எல்லா போலீஸ்காரங்களும் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அப்படிங்கிற ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னை கற்பழிக்க வந்தவங்களை தற்காப்புக்காக கொலையும் பண்ணியிருக்காங்க அதனால அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொலைவாளுக்கு பதிவு பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் டி வருண்குமார் எஸ்பியோட முயற்சியால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி கிடையாது சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க அதாவது எப்படின்னா ஐபிசி 100 கீழே அந்த பொண்ணை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க ஸோ இந்த செய்தி தாங்க தமிழ்நாடு செம்ம வைரலாகவே பரவிச்சுங்க அந்த பெண்ணை ஒரு சிங்கப்பெண் சிங்கப்பெண் சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க ஸோ இந்த சிங்கப்பெண் அமுதாவோட நியூஸை வச்சுதாங்க கி வீரலட்சுமி அவர்கள் கன்வேவும் பண்றாங்க மேற்கோளும் காட்டுறாங்க அதாவது நேற்று அவங்க பெண்களுக்கு பாதுகாப்புக்காக பெண்களே கத்தியிருந்தா உண்டு அதே மாதிரி இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ நேற்று நடந்த சம்பவத்தோட அவங்க இந்த விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேற்கோளம் காட்டியிருக்காங்க வைக்கிறீங்கல்ல தமிழ் பெண்களுடைய மானம் அவ்வளவு கேவலமா போச்சா 15 நாளுக்குள்ள இவங்க ரெண்டு பேரோட 100 ரூபாய் நான் அறுத்து எடுத்துறோம் தமிழக அரசு வீர தீர செயலுக்கான விருதும் சன்மானமும் எனக்கு கொடுங்க நடவடிக்கை எடுக்காதவனை யூனிஃபார்ம் கட்டி வீட்டுக்கு அனுப்புங்க இதை மட்டும் நான் இந்த சபதத்தை மட்டும் நான் செய்யலை வன்னியர் குல சத்திரிய வம்சத்தில் பிறந்த தமிழ் பெண்ணில நான் ஒத்துக்கிறேன் கி வீரலட்சுமி அவர்கள் நேற்று பதிவிட்ட வீடியோல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு நிர்வாண வீடியோக்கள் பண்ண அந்த ரெண்டு பேருமே ஒழுங்கா போய் கோர்ட்டுக்கிட்டையும் போலீஸ் ஸ்டேஷன்லயுமே ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க இல்லைன்னா எந்தி 15 நாள்ல உங்களோட ஆணுறுப்புகளை நான் வெட்டி போடுவேன்னு சொல்றாங்க எனக்கு பண பலமா இருக்கு கட்சி பலமா இருக்கு நான் எப்படியாவது போராடி எனக்கான நீதியை நான் வாங்கிடுவேன் ஆனா இதே போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களால கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாது அதனால நான் செய்ய போற இந்த தரமான சம்பவம் எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கும் அதனால எவனுமே இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் ஆபாச வீடியோக்களும் பண்ண மாட்டான் ஆபாச வீடியோக்களும் அனுப்ப மாட்டான் இந்த மாதிரி பாலியல் அந்த வன்கொடுமைகளும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்குங்க இது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சரிங்க இந்த வீடியோ பார்க்க ஒரு சில பேர் நடந்திருக்க வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை திடீர்னு அன்வான்ட் நம்பர்ல இருந்து வீடியோ கால்களும் வரலாங்க அந்த வீடியோ காலை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ காலில் ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ தலையில்லாம நிர்வாணமா நிற்பாங்க உங்களே செக்ஸ் ஆட்டுக்கும் கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஆபாச வீடியோ காலை நீங்க 3 செகண்டுக்கு அப்புறம் அந்த காலை நீங்க கட் பண்ணாலும் பிரச்சனை தான் செக்ஸ் ஆட் தானே கூப்பிடுறாங்க நம்மளும் செக்ஸ் ஆட் பண்ணுவோம் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணாலும் பிரச்சனை தாங்க ஏன்னா உங்களோட ஃபேஸை மார்பிக் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி உங்களோட பாடி பார்ட்டை
ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைதாங்க இப்ப தமிழ்நாட்டில் அதிக அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வராம தடுக்கணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இருக்கும்போது யாராவது உங்களுக்கு அதாவது அன்வான்ட் நம்மளிருந்து உங்களுக்கு வீடியோ கால் வந்துச்சுன்னா நீங்க கால் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட செல்ஃபி கேமராவை உங்களை விரலால வச்சு மறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஆன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அது நீங்க நினைச்ச மாதிரி அது ஆபோச வீடியோ கால் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணி போயிருங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி பிக்சர்ல யாராவது சிக்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தைரியமா நீங்க அந்த கிரைம் பிரான்ச் அந்த வெப்சைட்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காது. இல்லைன்னா இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு விசுரூப பிரச்சனையே ஆயிருங்க. ஸோ இதுதான் என்னோட கருத்தாவும் எனக்கு தெரியுது. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம காகாபிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. அந்த சீ யூ தட்டம் பை பை.